வெல்கம் டு ஆர்எஸ்டி ஹெல்த்தி கிச்சன். என் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் சிக்கனை சேர்த்துக்கோங்க. கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், சும்மா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது அடுப்பில் ஒரு கலாய் வச்சுக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் சோம்பு, அது பொரியட்டும். பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்ன கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது பொரிஞ்சதும் இப்போ ஒரு வெங்காயத்தை நீர வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது நல்லா கலர் மாறட்டும். அது கலர் மாறினதும் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வாசனைக்கு கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்ச சிக்கனை அதில் இருக்க எலும்பெல்லாம் எடுத்துட்டு வெறும் சதையை ஒட்டி பிச்சு எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் சின்ன பீஸாக பிச்சு வச்சுக்கோங்க. பிச்சுட்டு அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருப்போம்ல சிக்கன், அதில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாம். அது இதில் கொஞ்சம் கலந்துட்டு நல்லா ஒரு தடவை கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சுக்கோ. 1 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டது 1 நிமிஷம் மூடி போட்டு மூடி வைங்க. இப்போது 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தண்ணியெலாம் ட்ரை ஆகி கரெக்டாக இருக்குது. இப்போ 2 தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வாசனைக்கு கருவேப்பிலைகளும் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. சுவையான சிக்கன் பிச்சு போட்ட வறுவல் ரெடி. சர்வ் பண்ண வேண்டியது தான். டிஸ்கிரிப்ஷனில் என் சேனலில் இருக்க மற்ற ரெசிபீஸோட லிங்க்லாம் கொடுக்குறேன். வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.